வெல்கம் டு ஹாப்பி டைம்ஸ் தமிழ் யூமேக்ஸ் பருத்திப்பால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். இந்த பருத்திப்பால் செய்கிறதுக்கு நமக்கு இந்த பருத்தி கொட்டை தேவைப்படும். இந்த பருத்தி கொட்டையை கடையில் நம்ம வாங்கிக்கணும். வாங்கி நைட்டே ஊற வச்சிடணும். காலையில் அதை எடுத்து மிக்சியில் அடித்து நல்லா கழுவி மிக்சியில் அடித்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். சக்கை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பாத்திரத்தை எடுத்து கொஞ்சம் அரை லிட்டர் அளவு தண்ணி எடுத்து கொதிக்க விட்டுறணும். அது கொதிக்கிறக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், பச்சரிசி மாவு எடுத்து ரெண்டு கைப்பிடி எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் அதை நல்லா கலக்கி தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி நைட்டு ஊற வச்சு காலையில் மிக்சியில் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் இருக்குது பார்த்திங்களா, அதையும் ரெடியாக பக்கத்தில் வச்சுக்கணும். பருத்தி பால் இந்த பச்சரிசி மாவு பால் ரெண்டையுமே தனித்தனியாக வச்சுக்கணும். அப்புறம் துருவிய தேங்காய் வெல்லம் எடுத்துக்கணும். இது நம்ம பச்சரிசியை கரைச்சி வச்சுருக்கோம். இது பருத்தி பாலை வடிகட்டி வச்சுருக்கோம். ரெண்டு ரெடியாக தயாராக இருக்குது. ஆல்ரெடி தண்ணி நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பருத்தி பால் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து அதில் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆட் பண்ணியாச்சு. இது எப்படி ஒரு 350 ml இருக்கும். நல்லா கலக்கி விடணும். ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கிற அந்த பச்சரிசி மாவு அதை நம்ம அப்படியே இதில் அந்த தண்ணியை ஆட் பண்ணி அதையும் நல்லா கலக்கி விடணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக. வெல்லம் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, அது நமக்கு அந்த டேஸ்ட்டை நமக்கு எடுத்து கொடுக்கும். கொஞ்சம் சுக்கு ஆட் பண்ணணும். கொஞ்சம் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். அடுத்து வெல்லம் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். அந்த வெல்லத்தை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. மதுரையில் இது ரொம்ப ஃபேமஸ். மதுரையில் சாப்பிட்டது அதுக்கப்புறம் இப்போ தான் ஆஃப்டர் 20 இயர்ஸ் நாங்கள் செஞ்சோம். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும். இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற துருவின தேங்காவை எடுத்து உள்ளே போடணும். போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு தேவையான சுவையான சத்தான பருத்திப்பால் தயாராகிவிட்டது. ஏதோ மந்த்லி ஒன்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெல்லம் இருக்குது அதுவும் ரொம்ப நல்லது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக உள்ள ஒரு பாரம்பரிய உணவு. இதை நம்ம விடாம உணவுல சேர்த்துக்கணும். பாருங்க கலரே ரொம்ப அருமையா இருக்கு. இப்போதான் எங்க சேனல நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா எங்க சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.